இந்தியாவில் மூன்றாவது நாளாக 8000 கடந்த கோவிட் பாதிப்பு. மூன்றாவது அலைக்கு பின் கடந்த வாரம் அதிக பாதிப்பு. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு. மாணவர்களுக்கு வெப்ப பரிசோதனை. பிரதமராக மோடி வரவில்லை என்றால் இலங்கை நிலைதான் இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்கும். பாஜக சட்டசபை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட கைதி மரணம். இன்ஸ்பெக்டர் உட்பட 5 போலீசார் சஸ்பெண்ட். தமிழகத்தில் தொடரும் லாக்அப் மரணம், நீதிபதி தலைமையில் விசாரணை வேண்டுமென இபிஎஸ் வலியுறுத்தல். கர்நாடகாவில் மேகதாது அணையை தடுத்தே தீருவோம், எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என பாமக தலைவர் அன்புமணி உறுதி. தஞ்சை அருகே பணம் கேட்டு மிரட்டி அரிவாளால் வெட்டிய வியாபாரி பலி. கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். கோவை அருகே ஆக்ரோஷத்துடன் சுற்றி வரும் ஒற்றை யானை விரட்டச் சென்ற வேட்டை தடுப்பு காவலரை தாக்கியதில் படுகாயம். வாணியம்பாடி அருகே வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய கும்பல், 1000 லிட்டர் சாராய ஊரல் அழிப்பு. ஈரோடு அருகே ஸ்கூட்டரில் இருந்து தவறி விழுந்த தாய் மகள் டிராக்டர் ஏறியதில் தலை நசுங்கி பலி. மணலி அருகே முன்னாள் ராணுவ வீரர் வீட்டில் மர்ம கும்பல் கைவரிசை, 40 பவுன் நகைகள், 40 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. தமிழகத்தில் பள்ளி திறப்பால் புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் குவிந்த மக்கள், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆர்வம். கருணாநிதி ஆட்சி காலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கை எப்படி நடந்தது என்பதை அம்பலப்படுத்தும் பழைய வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். கட்டாக்கில் 2வது T20 போட்டி, இந்தியா மீண்டும் சொதப்பியது. தென்னாப்பிரிக்கா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. ஜனாதிபதி தேர்தலில் ஒருமித்த கருத்து ஏற்படுத்த திட்டம், கட்சிகளுடன் பேச குழுவை அமைத்தது பாஜக தலைமை. தமிழகத்தில் மேலும் 249 பேருக்கு கோவிட் பாதிப்பு, 148 பேர் டிஸ்சார்ஜ், இறப்பு இல்லை. டிராபிக்கை சரி செய்த போது வேன் மோதி இறந்த 2 போலீசார் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 25 லட்சம் அரசு வேலை, ஸ்டாலின் அறிவிப்பு. உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்தினால் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா உருவெடுக்க முடியும், மத்திய நிதித்துறை செயலாளர் சோமநாதன் உறுதி. பைக்கில் சென்ற 8 மனைவியிடம் மர்ம ஆசாமிகள் 5 பவுன் செயின் பறிப்பு. பைக்கில் இருந்து 8 மனைவி மகள் விழுந்து காயம், வேலூரில் பரபரப்பு. ராசிபுரத்தில் வேன் மோதி 2 போலீசார் பலி, விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்திய போது பரிதாபம். பள்ளிகளில் யோகாசன வகுப்புகள், அமைச்சர் மகேஷ் தகவல். ராஜஸ்தான் அமைச்சர் மகன் மீது பாலியல் புகார் கூறிய பெண் மீது மை வீசி தாக்குதல், டெல்லியில் பரபரப்பு. எண்ணெய் சட்டியில் விழுந்த 1.5 வயது பெண் குழந்தை பலி. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பழனியில் தேரோட்டம், வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமார சுவாமி அருள் பாலித்தார், ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். தமிழகத்தில் 37 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம், சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு பதிலாக செந்தில்குமார் நியமனம். கிருஷ்ணகிரியில் நடைபெறவிருந்த 3 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தம், மலை கிராமங்களைச் சேர்ந்த பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு திமுக அநியாயம் செய்கிறது, 3வது மொழி படிப்பதை தடுப்பதாக வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு.